வணக்கம். டான் காலை நேர பிரதான செய்திகளோடு மாலினி அஜந்தன். எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் தொடர்பில் தனிப்பட்ட முறையில் அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் விநியோகிப்பதில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் தமக்கு அறிவிக்குமாறு பலுசக்தி அமைச்சர் காமினி லோகக்கே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். கிளிநொச்சி புதிய பேருந்து நிலைய நிர்மாணப் பணிகளை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பார்வையிட்டார். கிளிநொச்சியில் புதிதாக அமைக்கப்பட்டு வருகின்ற பேருந்து நிலையத்தின் நிர்மாணப் பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். சுமார் 76 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற குறித்த பேருந்து நிலையத்தின் நிர்மாணப் பணிகளை அமைச்சர் இதன்போது பார்வையிட்டார். இவளை கருத்து தெரிவித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அனைத்து ஆய்வக சேவைகளையும் மட்டுப்படுத்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. மருந்து தட்டுப்பாடு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அனைத்து ஆய்வக சேவைகளையும் மட்டுப்படுத்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நிர்வாக அதிகாரியால் சம்பந்தப்பட்ட பிரதானிக்கு கடிதம் மூலம் அறியப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாடு முழுவதிலும் உள்ள பல வைத்தியசாலைகளில் புற்றுநோய், இருதய மற்றும் சிறுநீரக நோயாளர்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வரும் மருந்துகள் தற்போது பெருமளவில் முடிவடைந்துள்ளதாக அரசு ஆவணவியலாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. வரும் 2 மாதங்களுக்குள் மேலும் பல மருந்துகள் தீர்ந்து போகும் என்றும் அந்த அச்சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆட்சியில் உள்ள அரசாங்கங்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதை ஆட்சியாளர்களை பாதுகாக்கும் செயற்பாடு என முன்வைக்கப்படும் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் உள்ள அரசாங்கங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அரசாங்கங்களை பாதுகாப்பதற்கான செயற்பாடுகள் முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விமர்சனங்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். அவர்கள் என்னத்தை வைத்து அப்படி சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. அரசாங்க கதிரையில் இருக்கிறவர்களோடு தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். நீண்ட காலமாக நாங்கள் அரசாங்கம் எங்களோடு பேச வேண்டும் என்று கூறியிருந்தோம். அண்மையிலே கூட பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிற அனைத்து தமிழ் கட்சிகளும் ஜனாதிபதி சேலத்துக்கு முன்னால் கூட போய் நின்று எங்களோடு பேச வாருங்கள் என்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தோம். பேச வாருங்கள் என்று ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு அவர் பேச்சுவார்த்தைக்கு ஒரு தீதியை கொடுக்குற போது இல்லை பேச மாட்டேன் என்று முகத்தை மற்ற பக்கம் திருப்பிக் கொண்டிருப்பதில் என்ன நியாயம் இருக்குதுன்னு எனக்கு விளங்கவே இல்லை. பேசுகிற ஒருவரோடு பேசுகிறதால அவரை சர்வதேசத்தில் தூக்கி நிறுத்துறதாக நான் நினைக்கல. இன்றைக்கு யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்னால் அது ஒருவரை ஒருவர் பாதுகாக்கிறதுக்காக அவர்கள் செய்கிற பேச்சுவார்த்தையா இல்லையே? அவர்கள் போரில் ஈடுபட்டிருக்கிறார்கள், ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் பேசத்தான் வேணும். டெலோட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் என்னட்ட கேட்டால் நான் பதில் சொல்லலாம். அது இல்லை, அவர்கள் ஏன் வேறொரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் நான் பதில் சொல்ல முடியாது, அது அவர்கள் தான் சொல்ல முடியும். கலப்பு மீன் உற்பத்திக்கு வந்து இந்திய வெளியுறவு அதை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்திய திட்டங்கள், இந்திய முதலீடுகள் வடக்கு கிழக்கிலே வருவதை நாங்கள் முற்று முழுதாக வரவேற்கிறோம். அது எங்களுக்கு பலமாக இருக்கும். ஆகையினாலே இந்தியாவுக்கு இந்த திட்டங்கள் கொடுக்கப்பட்டது வரவேற்கப்பட வேண்டிய விடயம், நாங்கள் அதனை வரவேற்கிறோம்.
நுமரெலிய ஹட்டனில் டீசல் தீர்ந்து போனதால் வாகன சாரதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் டீசல் தீர்ந்து போனதால் வாகன சாரதிகள் ஹட்டன் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்பாக வீதியினை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பொது போக்குவரத்து சுமார் ஒரு மணி தியாலங்களுக்கு மேல் தடைப்பட்டது. ஹட்டன் நகரத்தில் உள்ள சிபெட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் டீசல் பெற்றுக்கொள்வதற்காக வாகன சாரதிகள் நேற்று பகல் முதல் வரிசையில் காத்திருந்தனர். குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்து டீசல் முடிவடைந்ததாக அறிவித்ததனை தொடர்ந்து ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியினை ஹட்டன் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னால் நேற்றிரவு 7:45 மணியளவில் மறித்து சுமார் 8:15 வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறித்த போராட்டம் சுமார் ஒரு மணி தியாலம் வரை நடைபெற்றது. இதனால் பயணிகள் மற்றும் வீடுகளுக்கு செல்பவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினர். அதனைத் தொடர்ந்து ஹட்டன் போலீசார் கொட்டகலையில் எரிபொருள் விநியோகிக்கும் பெட்ரோல் கூட்டு தாபனத்துடன் தொலைபேசி மூலம் கலந்துரையாடி டீசல் பெற்றுக் கொடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. நாட்டில் இன்று 10 மணி நேர மின்வெட்டினை அமல்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் சுழற்சி முறையில் 10 மணி நேரம் மின் துண்டிப்பு அமலாக்க இலங்கை மின்சார சபைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. வலய ரீதியாக காலை 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையான காலப்பகுதியில் 10 மணி நேர மின் துண்டிப்பு அமலாக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி AF வரையான வலயங்களில் பிற்பகல் 2 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையான காலப்பகுதியில் 10 மணி நேரமும் GL வரையான வலயங்களில் காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையான காலப்பகுதியில் 6 மணி நேரமும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதியில் 4 மணி நேரமும் மின் துண்டிப்பு அமலாக்கப்படுகிறது. BS வரையான வலயங்களில் பிற்பகல் 2 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையான காலப்பகுதியில் 10 மணி நேரமும் TW வரையான வலயங்களில் காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையான காலப்பகுதியில் 6 மணி நேரமும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதியில் 4 மணி நேரமும் மின்வெட்டு அமல்படுத்தப்படுகிறது. இதேவேளை MNOXYZ வரையான வலயங்களிலே காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதியில் 4 மணி நேரமும் மின்தடை அமலாக்கப்படும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை மீனவர் ஒருவரை இந்திய கடலோர காவற்படை கைது செய்துள்ளது. இந்தியா நாகை மாவட்டம் கோடியக்கரை படகு துறைமுகத்திலிருந்து 14 நாட்டிக்கல் மைல் தொலைவில் கப்பலில் சென்று கடலோர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காரைக்காலை சேர்ந்த இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் நேற்று கண்ணாடி இலை படகு ஒன்றை சோதனை செய்தனர். இதன்போது குறித்த படகு இலங்கை நாட்டைச் சேர்ந்த படகு என்றும் அதில் வந்தவர் ஜாழ்ப்பாணம் மாவட்டம் வல்வெட்டுத்துறை ஆதிகோவிலடி பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய சிவலிங்கம் சாந்தரூபன் என்றும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து இந்திய எல்லையில் தடை மீறி மீன்பிடித்ததாக இந்திய கடலோர காவல்படையினர் படகை கைப்பற்றி மீனவரை கைது செய்தனர். கைது செய்த மீனவரையும் கைப்பற்றிய படகையும் நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும ஆய்வாளர்களிடம் ஒப்படைத்தனர். படகையும் இலங்கை மீனவரையும் அழைத்து வர நேற்று மதியம் கோடிக்கரை படகு துறைமுகத்திலிருந்து பைபர் படகு கடலோர பாதுகாப்பு படை கப்பலை நோக்கி புறப்பட்டது. மீனவரையும் மீன்பிடி படகையும் வேதாரண்ய காவல்துறை ஆய்வாளரிடம் இந்திய கடலோர காவல் படையினர் நடுக்கடலில் ஒப்படைத்தனர். இலங்கை மீனவரின் படகில் கடல் நீர் நிறைந்து படகின் பெரும்பகுதி கடலுக்குள் மூழ்கிய நிலையில் இருந்ததால் படகை எடுத்து வருவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் பின்னர் மற்றொரு படகு கோடிக்கரை துறைமுகத்திலிருந்து சென்று இலங்கை மீனவரின் படகை இழுத்துக்கொண்டு வேதாரண்யம் அடுத்து ஆறுகாட்டுத்துறை படகு துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது.
கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர் கோடிக்கரை படகு துறைமுகத்திற்கு நேற்றிரவு 8 மணியளவில் அழைத்து செல்லப்பட்டார். இலங்கை மீனவரிடம் சுங்கத்துறை கண்காணிப்பாளர் ஸ்டெல்லா மேரி, கடலோர பாதுகாப்பு குழும காவல் கண்காணிப்பாளர் குமார், கடலோர காவல்படை அதிகாரிகள் மற்றும் ஹியூ பிரான்ஸ் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களின் நாடக விழா சிறப்பாக இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட மாணவர்களின் நாடக அரங்கேற்ற விழா நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது. நேற்று மாலை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களால் மருத்துவ பீட கலையரங்கில் சமுதாய விழிப்புணர்வு நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டன. அரங்கேற்றப்பட்ட நாடகங்களில் பல்வேறு சமுதாய விழிப்புணர்வு கருத்துக்களும் நடத்தப்பட்டன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட பீடாதிபதி சுரேந்திரகுமார் உட்பட விரிவுரையாளர்கள், மாணவர்கள், நாடக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சமூகத்தில் காணப்படும் பிரச்சினைகளை ஒட்டிய பல நாடகங்களை எங்களுடைய மாணவர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து உருவாக்கி சமூகத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். மிகவும் புகழ் பூத்த மன்சுமந்த மேனியர் நாடகத்திலிருந்து வெல்வித்தி, அன்னையிட்டத்தி போன்ற நாடகங்கள் பலவற்றை உருவாக்கி மக்கள் மத்தியில் கொண்டு சென்றதுடன் அண்மையில் கூட எங்களுடைய மாணவர்கள் அல்லாமல் ராமநாதன் அகாடமி மாணவர்கள் உதவியுடன் நாங்கள் ஒரு மிகப்பெரிய நாடகத்தை யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் அரங்கேற்றி அதனூடாக கிடைக்கப்பெற்ற பணத்தை கொண்டு மாணவர்களுக்கான ஒரு விடுதி அமைப்பதற்கான நிலத்தை வாங்கிய முயற்சியும் நடைபெற்றதை காணக்கூடியதாக இருந்தது. மருத்துவ மாணவர்களாக இருக்கும் காலத்தில் மட்டுமல்லாது மருத்துவர்களாக பணியாற்றும் காலத்திலும் இந்த நாடகத்தை சரியாக இந்த நாடக ஊடகத்தை சரியாக பயன்படுத்தி மக்களிடம் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை இந்த மாணவர்கள் தொடர்ந்து ஈடுபடுவார்கள், ஈடுபட வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாட்டில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை மேலும் உயர்வடைந்துள்ளது. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி நேற்று முன்தினம் 4 உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இலங்கையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 16469 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 232 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து இலங்கையில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 661285 உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வாவிற்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் நன்றி தெரிவித்தார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் 1990 சுவிஸ்தரிய சேவையினை அறிமுகப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வாக்கோருக்கு இடையில் நேற்றைய தினம் ராஜகிரியவில் உள்ள தலைமையகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதன்போது இந்தியாவின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட 1990 ஆம்புலன்ஸ் சேவையின் தற்போதைய நிலை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் இலங்கைக்கு தமது ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்த அமைச்சர் ஜெய்சங்கர், 1990 சுவசெரியவை இலங்கையில் ஆரம்பித்த கலாநிதி ஹர்ஷடி சில்வா மேற்கொண்ட அர்ப்பணிப்புக்காக விசேட நன்றியையும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் அமைச்சர் சுதர்ஷனி பெர்னாண்டோ புள்ளி உட்பட மேலும் பலர் பங்கேற்றனர். வடக்கில் மேற்கொள்ளப்படும் இந்திய முதலீடுகள் வரவேற்கக்கூடியவை என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வடக்கில் மேற்கொள்ளப்படும் இந்திய முதலீடுகள் வரவேற்பிற்குரியவை என்பதை அமைச்சரவையில் சுட்டிக்காட்டியதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். வரவேற்கக்கூடிய விடயம் ஒன்று, இந்திய அரசாங்கம் 75% நன்கொடையாக, அதாவது இனாமாக தாரதாக சொல்லி இருக்குது. அது எங்களோட நாட்டுக்கு எங்களோட மக்களுக்கு அது இந்தாலும் இந்த காலகட்டத்தில் பயனுள்ளதாக இருக்கும். பட் அதே நேரத்தில் அதில் ஒரு பூகோள அரசியல் பிரச்சனை ஒன்றும் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தால் அது ஒரு நல்ல முடிவுண்டதைத்தான் நான் நேற்றைக்கு அமைச்சரவையில் நான் சொன்னேன். வடக்கில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாட்டால் மீனவர்களின் வாழ்வாதாரம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணைய தலைவர் காந்தலிங்கம் அண்ணாமலை தெரிவித்தார்.
400 லிட்டர் மண்ணெண்ணெய் தேவையாக்குள்ள பொது 4 நாட்களுக்கு ஒரு முறை 20 லிட்டர் மண்ணெண்ணெயே மீனவர்களுக்கு விநியோகிக்கப்படுவதாக வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணைய தலைவர் காத்தலிங்கம் அண்ணாமலை குறிப்பிட்டார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எங்களுக்கு இப்போ கடற்தொழிலில் மெயினான பிரச்சனை மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு. ஒவ்வொரு தொழிலாளிக்கும் தேவையான மண்ணெண்ணெய் தேவை என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் நாளாந்தம் ஒருத்தனுக்கு 25 லிட்டருக்கு குறையாமல் வேணும் மண்ணெண்ணெய். ஆனால் இன்றைக்கு சமாசத்தில் 20 லிட்டர் தான் கொடுக்குறாங்க. 4 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா 20 லிட்டர் உடுவடவு. இதை வச்சா என்ன செய்யலாம்? எந்த பிள்ளைகளை பிள்ளைகளை படிக்க வைக்கலாமா? இல்லாட்டா நாங்கள் கரண்ட் காசு கட்டலாமா? வீட்டுக்கு காசு கட்டலாமா? என்னத்தை செய்யலாம்? வாழ்வாதாரத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த எண்ணெய் பிரச்சனை உண்டு. இந்த மீனவற்ற எண்ணெய் பிரச்சனை படு மோசமாக இருக்குது. இதில் வச்சு இந்த வடபகுதியை பொறுத்தளவு மீன்பிடி தான் முக்கியமான ஒரு பெரிய வளமாக இருந்தது. அதிலேயும் எண்ணெயும் இல்லாமலாக்கி இன்றைக்கு மக்களை கியூவில் விரலில் கொண்டே விட்டு 20 லிட்டர் எண்ணெயை வேண்டி கொண்டு வந்து இன்னையா செய்கிறது. எரிபொருள் தட்டுப்பாட்டு நிலை விரைவில் முடிவுக்கு வரும் என்று பலசக்தி அமைச்சர் காமினி லோகுகே தெரிவித்தார். எரிபொருள் தட்டுப்பாட்டு நிலை இன்னமும் 1-2 நாட்களில் முடிவுக்கு வரும் என்று பலசக்தி அமைச்சர் காமினி லோகுகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். எரிபொருள் நெருக்கடி நாட்டில் பாரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்நிலையில் தற்போது எரிபொருள் நெருக்கடி நிலை வெகுவாக குறைந்துள்ளமையை காண முடிகிறது. எரிபொருள் தட்டுப்பாட்டு நிலை எதிர்வரும் நாட்களில் முடிவுக்கு வரும் என வலுசக்தி அமைச்சர் காமினி லோகுகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜாத்தியாந்திர மட்டமே பரீட்சணைய கல்ல தமாய் அப்பி பான் விசேஷம் தெல் நவக் கோயார் ரட்டக்கிங் லோட் கரண கொட்டை லோட் கரண பிரமாணிட்டு இசெல்ல ஜாத்தியாந்திர பிரமதி ஆசனைக்கிங் எகன் சாத்திக்கல்ல தேனும் அப்பிட நியம பிரமித்திட்டு தமாய் மே தேல்கே இன்னைக்கு. எரிபொருள் நெருக்கடி நாட்டில் பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் தற்போது எரிபொருள் நெருக்கடி நிலை வெகுவாக குறைந்துள்ளமையை காணக்கூடியதாக உள்ளது. அந்த நிலைமையும் எதிர்வரும் 2-3 நாட்களில் சரியான நிலையை அடையும். இந்த நிலையில் தற்போது புதிய பிரச்சனை ஒன்று எழுந்துள்ளது, எரிபொருட்களின் தரம் தொடர்பிலான பிரச்சனை. ஆனால் எரிபொருள் இறக்குமதி செய்யப்படும் போது எரிபொருளின் தரம் சர்வதேச ரீதியில் உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்தே இறக்குமதி செய்யப்படும். அத்துடன் இறக்குமதி செய்யப்படுவதற்கு முன்னர் இலங்கை ரசாயன பகுப்பாய்வு நிறுவனத்தின் ஊடாகவும் இது பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும். இந்த நிலையில் எரிபொருளின் தரம் உரியவாறு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னரே அதனை விநியோகிக்கின்றோம். டீசல் சீமித்தி பிரமாணத்தினும் ஆண்டின் சிறுபோக விவசாயத்திற்காக அரசினால் விவசாயிகளுக்கு வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு கிரானில் இடம்பெற்றது. சூழல் நேய இலவச உர விநியோக நிகழ்ச்சி திட்டம் என்ற தோனி பொருளில் 2022 சிறுபோக விவசாயத்திற்கான அரசினால் விவசாயிகளுக்கு இலவச சேதன உரமானியம் வழங்கும் அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று மட்டக்களப்பு கிரான் கமல சேவைகள் நிலையத்தில் நடைபெற்றது. மாவட்ட கமநல அபிவிருத்தி பிரதி ஆணையாளர் கே ஜெகநாத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சேதன பசளை, சேதன திரவ பசளை, உயிரியல் திரவ பசளை, எல்லா வில ரொக் பஸ்பரேட், கேசிஎல் விசேட பசளை என்பவற்றிற்கான திரவ பசளை விசிறுவதற்கான தெளிக்கருவிகள் என்பன கமநல அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டன. அத்துடன் பயிற்சிக்காக 5 விவசாயிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் விவசாய கடன் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் விவசாய ராஜாங்க அமைச்சின் செயலாளர் MM ரணசிங்கா, விவசாய அமைச்சின் மேலதிக செயலாளர்களான மகேஷ் கமன்பில, மாலினி பரசுராமன், மாவட்ட அரசாங்க அதிபர் கருணாகரன், 231வது படைப்பிரிவின் பிரிகேடியர் துலிப் பண்டார, கிரான் பிரதேச செயலாளர் எஸ் ராஜ்பாபு உட்பட கிரான் கமநல கேந்திர நிலையத்தின் பெரும்போக்கு உத்தியோகத்தர் MA ரஷீத் மற்றும் கமநல கேந்திர நிலைய குழு தலைவர் சி செந்தில்நாதன் ஆகியோர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.